ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூன்கொடிவ்ளாக்ஸ் தானே இருக்கோம். எனக்கு இன்றைக்கி என்ன விளாக்ஸ் பார்க்க போகிறோம்னா, சமயம்புரம் பால்குடம் அட்னி சட்டி இங்கே அழகு குத்துறது தான். அது வந்து ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு குறை இருக்கும், அதனால அது வேண்டிட்டு அந்த விருதை எடுத்து தான் அவங்க பால்குடம் எடுப்பாங்க. இந்த நைட்டு ஃபுல்லுமே போயிட்டுருக்கு, அட்னி சட்டி பால்குடம் இதெல்லாம் நைட்டு ஃபுல்லும். காலைல 9 மணிக்கு தேர், இன்னைக்கு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க பால்குடம் அட்னி சட்டி வேல் குத்துறதெல்லாம் வந்துட்டுருக்கு, ஒரு ஒரு சாமியாக வந்துட்டுருக்கு. இது எங்கேனா போயிட்டுருக்கோம்னா, கரெக்டாக சத்திரத்தை தாண்டிட்டோம். இங்கே பாருங்கள், கரெக்டாக 11 மணி கிட்ட ஆயிடுச்சு. அதில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். இது வந்து விரதம் எடுத்து அட்னி சட்டி எடுக்கலாம் சாதாரண விஷயம் இல்லை. 1 மாதம் கிட்ட இப்போ காப்பு கட்டி அதுக்குன்னு விரதம் எடுத்து ரொம்ப கடுமையாக உழைச்சி தான் இப்போ வந்து டீ சட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து கோவில் நெருங்க நிறையா கும்பல் வரும், ஆனால் செம்மையாக இருக்கும். இங்கே இருங்க, இதுதான் அட்னி சட்டி. அப்புறம் பால்குடம் வருது, வேல் குத்துறதுலாம் வருது. எவ்வளோ புகை பாருங்கள், இது இருட்டிலாக இருக்கா. அந்த தீ சட்டியே போதும் விளக்கு மாதிரி வந்துடும். விளக்கு தான் சொல்லப்போனால் அதில் ரோட்டு லைட்டெல்லாம் இருக்கா, ஆனால் வந்து தீ சட்டி இதெல்லாம் போகிறேன்னா அந்த வெளிச்சத்துக்கே அவங்க போயிட்டுருக்காங்க. ஆனால் இப்படி நடந்து போனோம்னா வச்சுக்கோங்களேன், கால் வலி தெரியவே தெரியாது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஆனாலும், ஆனால் கொஞ்சம் கூட கால் வலி தெரியாது. ஆனால் எல்லாம் நடந்து போயிட்டு வீட்டுக்கு வந்து படுக்கும்போது தான் ரொம்ப கால் வலிக்கும், ஏன்னா ரொம்ப அசதியாக இருக்கும். இதுதான் அட்னி சட்டி. அப்புறம் பூ செறிதல்னு சொல்லுவாங்க, பூ தொட்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இதாங்க இந்த திருவிழா மட்டும் இல்லை, ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு விசேஷம் வந்துச்சுன்னா பால்குடம் அட்னி சட்டி வேல் குத்துறது தான். சில கோயிலில் வந்து பூ மிதித்தல்னு சொல்லுவாங்க. பூ மிதித்தல்னா என்னடான்னு யோசிக்காதீங்க, அது வந்து நெருப்பில் நடப்பாங்களா, அது குச்சி போட்டு நல்லா திடுதிடுன்னு நல்லா அது என்னது நெருப்பு நல்லா தட தடன்னு எரிய விட்டுருவாங்க. எரிஞ்ச பிற்பாடு அது ஓரளவு முடிஞ்சிடும். எரிஞ்சு முடிஞ்ச பிறப்பறம் அதுக்கப்புறம் அவங்க நல்லா விருது அடைந்து சாமி வந்து நெருப்பில் நடப்பாங்க. அது சில கோவிலில் தான் நடக்கும். அது வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் அப்படின்னு இல்லை, ஃபேமஸான கோவில் மட்டும் இல்லை, பாரம்பரியமான அந்த கோவிலில் வந்து வருஷ கணக்கில் அந்த இது தினமும் தீ மொழிக்கிறது அந்த மாதிரி டைத்தில் வந்துட்டு ஒரு ஒரு திருவிழாவும் அதே டைமு அதே டேட்டு அப்படிலாம் குறித்து அதே மாதிரி பூ நடப்பாங்க. அதில் நடக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கெல்லாம் அருள் வந்து அப்படி நடந்தால் மட்டும்தான் நடக்க முடியும். அது மாதிரி ஒரு ஒரு கோவிலும், ஆனால் வந்து சமயபுரம் கோவிலில் அந்த பூச்செடியத்தில் கிடையாது. ஆனால் பிள்ளைங்களை வந்து சின்ன பிறந்த குழந்தைங்களை வந்து தொட்டியில் தூக்கிட்டு போவாங்க, அதெல்லாம் வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் வந்து மடியேந்து பிச்சை கேட்குறது, இதெல்லாம் மடியேந்து பிச்சை கேட்குற ஒரு வரமே சொல்லலாம். அந்த வரத்தை அதை வந்து வரமாக கேட்டு தான் அவங்க பிச்சை எடுப்பாங்க. பிள்ளைக்காண்டி அவ்வளோ கஷ்டம் இருக்கும். வீட்டில் யார் வீட்டில் தான் கஷ்டம் இல்லாமல் இருக்குது? எல்லாத்து வீட்லேயும் கஷ்டமாக இருக்குது. அந்த கஷ்டத்தை தீக்கணும், கொஞ்சாச்சும் குறையணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் ஒரு அவங்க போய் பிச்சை எடுக்கிறது. மடியேந்தெல்லாம் பிச்சை எடுப்பாங்க, மடியேந்து பிச்சை எடுக்கிறது. அப்புறம் பால் குடம் ஆட்னி சட்டி அளவு குத்துறதுன்னு அவ்வளோதான். நம்மளுக்கு லைட்டாக ஒரு ஊசி போட்டாலே அவ்வளோதான், தாந்துன்னு குதித்து கத்தி எடுத்துடுறோம். ஆனால் இப்போல்லாம் எடுக்கவே முடியாதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அளவு குத்தி, அதுவும் இந்த கும்பலை வெதுவாக என்னமோ எறும்பு உதிரோட கொஞ்சமாக ஊர்ந்துக்கிட்டே வருவோம். இவ்வளோ கும்பல் லைட்டாக அடித்தாலும் எவ்வளோ உசுரே போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோ வலி. இந்த கும்பலே இவ்வளோ வேண்டுதல் எடுத்துகிட்டு போகிறாங்க, ரொம்ப கிரேட்டு தாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனாலும், ஆனால் வேல் குத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடுமையாக. அதுக்கெல்லாம் ரொம்ப விருது எடுத்து ரொம்ப எடுத்தால் மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும், வேல் குத்தியெல்லாம் வர முடியும். இவ்வளோ கும்பல் காலைல விடிஞ்சேருச்சு, நைட்டில் நடக்க ஆரம்பித்தோம், இது விடிஞ்சேருச்சு, கோவிலை நெருங்க போகிறோம். அந்த ட்ரம்ஸு சத்தத்துலேயே, அந்த ட்ரம் சத்தத்துலேயே ஒரு காது பேசுகிறதே கேட்க மாட்டேங்குது. இதில் வர பசங்க வர பிபி ஊதிக்கிட்டு அளப்பற தாங்காமல் வரானுங்களுக்கு போகிறவங்களுக்கு கூட வழிவிட மாட்டேங்கிறாங்க. இந்த பிபி வாங்கிக்கிறானுங்க, வாங்கிட்டு ஊடு ஊதுவானுங்க. அது ஒவ்வொரு திருவிழாவிலும் அப்படி தான் அளப்பறம் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. பசங்களுக்கு அதாங்க என்ஜாய்மெண்ட்டு, அதனால தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க.
சமயபுரத்தில் வந்து ஒரு பழைய கோயில் அந்த காலத்துலேருந்து ஒரே இடத்துல தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டினாங்க அந்த புது கோயில். அந்த புது கோயிலில் தான் இந்த மாதிரி பால்குடம் அட்னிச்சட்டி இதேமாதிரிலாம் எடுப்பாங்க. நான் சொன்னல வேண்டுதல் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க அப்படி என்ன குழந்தைங்களை, அந்த குழந்தை பாருங்களேன் அது என்ன கரும்பில் வச்சு கட்டி தூக்கிட்டு போகிறாங்க. அது ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா அப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்க. அது வந்து கோவிலுக்கு தான் போய் எடுத்து அது பாதத்தில் வரையும் வச்சு அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய வெளியே எடுப்பாங்க. ஆனால் அதுவும் ஒரு செம்மையாக இருக்கும். அது ஒரு குறைனால தான் அந்த குழந்தை பிறக்காமல் கூட இருக்கலாம். அவங்க வேண்டுதல் வச்சு தான் அதை மாதிரிலாம் தூக்கிட்டு போவாங்க. அதே மாதிரி கருப்பசாமி வந்து அருவாவில் வாக்கு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு கோவிலையும் கரகம் பழிக்கிறது அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பாரம்பரியமாக அவங்க வருஷ கணக்கால் அவங்க வீட்டு ஃபேமிலியில் அது மாதிரி அருவா எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதே மாதிரி வேஷம் போட்டு இது மாதிரி அம்மனுக்கு எடுத்துகிட்டு வந்து காலடியில் வச்சு அருவாலாம் வச்சு இது மாதிரி பண்ணுவாங்க. சரி கூட்டாங்க அவ்வளோதாங்க. என்ன தேரெல்லாம் எடுக்க போனாங்கன்னா வச்சுக்கோங்களேன் இழுப்பாங்க 9 மணிக்கு தேர். அது சரி கூட்டம் இதோட செம்ம கூட்டமாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் அந்த வீடியோ நான் ஃபஸ்ட்லேயே போட்டுட்டேன். இது எங்களுக்கு செல்லு ஹேங்கானனால லேட்டாக போடுறோம் அந்த வீடியோவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய். வாழ்க தமிழ்.